வணக்கம், நான் டாக்டர் சந்தனம், கன்சல்டன்ட் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டி, ஒர்க்கிங் இன் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் மதுரை. மங்கி பாக்ஸ். மங்கி பாக்ஸ்னா என்ன அப்படின்னா, குரங்கு அம்மை. இது எந்த கண்ட்ரியில் காமனாக வரும் அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அதிகமாக வரும். இது இந்தியாவில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்திருக்கு. எவ்வளோ கேஸ்னால் 30 கேஸ் வந்திருக்கு. இதில் 10 கேசஸ் மட்டும் கேரளாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு கேஸ் வந்து டெத் ஆகிருக்கு, ஏன்னா பிரெயின் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கனால. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மாதிரி. கோவிடு இன்ஃப்ளூயன்ஸா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஒருத்தவங்க சுவாசத்துலேருந்து அந்த இதுலேருந்து வர்றது. எந்த மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ட்ராவலர்ஸில் வர்றது. ட்ராவல் இப்போ அப்ராட் போயிட்டு வர்றாங்க, அவங்க மூலமாக பரவக்கூடியது. இது எப்படின்னா, சுவாசத்தில் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுனால எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஒரு ஃபீவரு, பாடி பெயின், ஒரு சளியிருமல் வரலாம், வராமலும் கூட போகலாம். அது போக தோலில் சிவப்பு சிவப்பாக தடுப்புகள் வரலாம். ஈவன் வந்து பொக்குல மாதிரி கூட வரலாம். இது வந்து மற்ற இது மாதிரி கூட இருக்கலாம், சிக்கன் பாக்ஸ் மாதிரி கூட வரலாம், மற்ற பாக்ஸ் வைரஸ் மாதிரி கூட வரலாம். இது வந்து அதனால மங்கி பாக்ஸ்ன்னு அதனால தான் சொல்கிறோம். இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இதை வந்து ஸ்கின்லேருந்து மெயினாக அந்த நீரை எடுத்து அதில் பிசிஆர் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று பிளட்லேயும் பண்ணலாம். பிளட்லேயும் ஒரு சில டெஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம நீரை எடுத்து, அந்த சளத்தில் வரக்கூடிய நீரை எடுத்து பண்ணுறது கொஞ்சம் வேலிடாக இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, வேக்சின் இருக்கான்டா, வேக்சின் இருக்குது. ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ட்ரக் இருக்குது. மங்கி பாக்ஸை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலமாக சீக்கிரமாக குணப்படுத்த முடியும். அதனால் உயிர் இழப்பை தடுக்கலாம்.